கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம எஸ்ஆர்எஃப்சி சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேன் வர்சஸ் வேர்ல்ட் அந்த சீரீஸில் வந்து இப்போ வந்து நடிச்சிட்டு இருக்காரு வித் பியர் கிரில்ஸ். ஸோ வந்து இந்த ஷோ அப்படிங்கிறது வந்து எத்தனை நாள் ஷூட்டிங் போயிருக்கு அப்படிங்கிறத பற்றி நமக்கு கடைசியாக கிடைச்ச நியூஸ் என்னன்னா, இனியோட இந்த ஷூட்டிங் அப்படிங்கிறது முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நேட்டே வந்து தலைவர் வந்து சென்னைக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில, பட் சில நம்பத்தகுந்த வட்டாரங்கள் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, ஃபேன்ஸ் செம குஷியாக இருக்காங்க தலைவர் வந்து இந்த ஷோவில் நடிக்கிறது மூலமாட்டு. தமிழ்நாட்டு ஃபேன்ஸ் இல்லைங்க, உலகெங்கும் இருக்கிற எல்லா ஃபேன்ஸுமே சரி. ஏன்னா டிஸ்கவரி சேனல் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமோ இல்லை இந்தியாவில் மட்டுமோ இருக்கிற ஒரு சேனல் கிடையாது, உலகெங்கும் எல்லா நாட்டிலுமே சரி அந்த டிஸ்கவரி சேனல் அப்படிங்கிறது ஒரு பாப்புலரான ஒரு சேனல். அங்குள்ள ஃபேன்ஸுமே சரி, தலைவர் இந்த சீரீஸில் நடிக்கிறனால ஏதாவது ஒரு மெசேஜ் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் குஷியாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த நியூஸை. இன்னொரு பக்கம் ஹேட்டர்ஸ் வந்து கதறிட்டு இருக்காங்க. இப்படி கதறிட்டு இருக்க சில பேருக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் வந்து நினைக்கிறேன். அதாவது தமிழ் சினிமா அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ஒரு சின்ன நாடகம் மாதிரி வந்து நடக்கும், ஆனால் அந்த நாடகத்தை வந்து ஒரு சினிமா லெவலுக்கு கொண்டு போனது நம்ம எம்ஜிஆர் அவர்கள் தான். அதற்கடுத்து அந்த சினிமாவை கொண்டு போய் இந்திய சினிமா லெவலுக்கு கொண்டு போனதும், அதற்கடுத்து ஓவர்சீஸில் வந்து படங்களை ரிலீஸ் பண்ணதும், உலக நாடுகள் எல்லா நாடுகளையும் சரி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது தமிழ் படம் ஆட்டம் அப்படின்னா அந்த பெருமையை சேர்த்தது நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தான். ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சினிமா கொண்டு போய் ஒரு உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வச்சு அப்படியே நின்றுட்டு இருக்காருங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளர். நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு வேறு ஏதாவது ஊருக்கு போனீங்க அப்படின்னா, அங்கே நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்தேன்னு தெரிஞ்சவனே அவங்க ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்பாங்க. அதுபோல் உலக நாடுகள் ஜெர்மனி ஆஸ்திரேலியா அமெரிக்கான்னு சொல்லிட்டு அங்கே போனாலுமே சரி, அங்கே வந்து நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களோட ஊர்லேருந்து வந்தேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற அந்த மரியாதை அப்படிங்கிறது வேறு லெவலுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் எல்லா இடத்துலையுமே சரி ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவிங் வச்சிருக்காரு. இந்த சேனலில் வந்து இந்த மாதிரி ஒன்று போட போகிறாங்க, அதில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறான்னு சொன்னோன்னே நிறைய பேர் வந்து கேலியாக வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஒன்னே ஒன்று தான் சொல்லணும்னு விரும்புகிறேன், காசு கொடுத்து எங்கள் ஆளை வந்து சூப்பர் ஸ்டார்னு போடுங்கன்னு சொல்லிட்டு சில பத்திரிகை சில சேனல் சொல்லி நீங்கள் வந்து பண்ணுறீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மொக்க சேனல் சின்ன சின்ன சேனல் கிடையாது இது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேனல், யாருக்கு வந்து அதிக பாப்புலாரிட்டி இருக்கோ அவங்களெலாம் கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்து மோடி அவர்கள் பண்ணாங்க, ஒபாமா அவர்கள் பண்ணாங்க. இந்தியாவில் வந்து மோடிக்கு அப்புறம் இன்னும் சில பாப்புலாரிட்டியான ஆட்கள்லாம் இருக்காங்க, ஆனால் அவங்கள தவிர்த்துட்டு நம்ம ரஜினிகாந்த் அவர்களை கூப்பிட்டு இப்படி ஒன்று பண்ணும்போதே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு மதிப்பு மிக்க ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து பேசுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓவராக கதறீங்க, கொஞ்சம் பொறுமையாக வந்துடுறீங்க, உங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு காலம் பிறக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லி முடிக்கிறேன். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கெலாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம எஸ்ஆர்எஃப்சி சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், வர வீடியோ சந்தோஷமாக பாருங்கள்.